ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் ஆர் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டி நம்மளுடைய ஹேரை வந்து இன்னும் நல்லா வலு சேர்த்து நம்மளுடைய ஹேர் ஃபாலோ சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்பவே சில்கி, ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டே நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்குக்கு வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக வந்து வேப்பிள்ளை, இது ரெண்டையுமே சேர்த்து வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிள்ளை அந்த வேப்பிள்ளை இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா அதனுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் சென்று அந்த வேர்க்கால்கள் எல்லாத்தையும் நல்லா வலு சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலும், நம்மளோட தலையில் வந்து பொடுகு இது எல்லாமே இருந்தாலும், நம்மளுடைய அந்த எல்லா விதமான பிரச்சனையுமே சூப்பராக வந்து இந்த வேப்பிள்ளை வந்து நீக்கிடும். ஸோ அதனால தான் நம்ம இதில் வந்து வேப்பிள்ளை அண்ட் கருவேப்பிள்ளை இது ரெண்டுமே சேர்க்குறோம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது அது ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து மிக்சியில் வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து தனியாக வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்ட்டு தமிழ் மருந்து கடைகளில் கேட்டால் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூ பவுடர் அப்படின்ட்டு அதுவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய பேக் வந்து நமக்கு தலையில் போட்டிருக்கோம். நம்மளுடைய ஹேரில் வந்து ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒரு நல்லா ட்ரையான ஹேராக இருக்கும் பொழுது இதை நம்ம பேக் வந்து நம்ம தலையில் போட்டால் வந்து ரொம்பவே நல்ல வந்து எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட தலையில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நல்லா வந்து நல்லா அதை எசன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லா வந்து இறங்குற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லா அதை வந்து ஊறும். ஸோ ஊறுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு இதை நம்ம குளிக்கும் பொழுது ஒரு ஷேக்கலான ஒரு மைல்டான ஷாம்பு, நீங்கள் வந்து நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேபி ஷாம்பு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஏன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும் அந்த பேபி ஷாம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைல்டான ஷாம்புவாக வந்து இருக்கும். ஸோ அதே இல்லைனா இது ரெண்டும் இதே அதாவது போட்டு லைட்டாக கொஞ்சம் மட்டும் போட்டு வந்து உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டால் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து உங்களுடைய முடி வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது நம்மளுடைய முடி வளர்ச்சி வந்து நல்லா தூண்டி நம்மளுடைய வேர்க்கால்களை எல்லாத்தையுமே நல்லா வலு சேர்த்து நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக ரொம்பவே நல்லா வளவளப்பாக வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த பேக். இந்த பேக் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேக் மூலமாக. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.